சுவாமி விவேகானந்தர். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மேற்கத்திய நாகரிகத்தின் தாக்கத்தால் இந்து மதம் பொருளற்ற மூட நம்பிக்கைகள் நிறைந்தது என்று மக்கள் எண்ணவும் நம்பவும் தொடங்கினார்கள். அச்சமயத்தில்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரஹம்சர் கல்கத்தாவில் உள்ள தட்சிணேஸ்வரத்தில் தோன்றி பாரத மண்ணின் ஆன்மீக ஜோதியை நிலைப்பெற செய்தார். அந்த ஆன்மீக ஜோதி தட்சிணேஸ்வரத்திலிருந்து வெளிக்கொண்டு வரப்பட்டு பாரதம் முழுவதும் பரவியது. அந்த ஆன்மீக ஜோதி ராமகிருஷ்ணர் பரமாம்சரின் முதன்மை சீடரான சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் 1863ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 12ஆம் நாள் கல்கத்தாவில் விஸ்வநாத தம்பதியருக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் மகனாக பிறந்தார். இவரின் இயற்பெயர் நரேந்திரர். விவேகானந்தர் சிறு வயதிலிருந்தே மிகுந்த நினைவாற்றல் கொண்டவராகவும் சிறந்த விளையாட்டு வீரராகவும் திகழ்ந்தார். இளவயது முதலே தியானம் பழகினார். பகுத்தறிவாளராகவும் இவர் கல்லூரியில் மேல்நாட்டு தத்துவங்கள், ஐரோப்பிய நாடு முதலியவற்றை படித்தறிந்தார். இச்சமயத்தில் இறை உண்மையை பற்றிய பல சந்தேகங்கள் எழுந்தன. இறைவனை பலவாறாக வழிபடுவதும் உலகின் வேறுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் அவருக்கு முரண்பாடாக தோன்றியது. இது பற்றி பல பெரியவர்களிடம் விவாதித்தார். இருப்பினும் அவருக்கு தகுந்த விடை கிடைக்கவில்லை. இறை உண்மைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக ராமகிருஷ்ணனிடம் சென்றார். எதையும் பகுத்தறிந்து ஏற்றுக்கொள்ளும் விவேகானந்தரால் முதலில் இராமகிருஷ்ணரின் இறைவனை பற்றிய கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ராமகிருஷ்ணரின் போதனைகள் உருவ வழிபாடு அல்லது அருவ வழிபாடு என்று ஒரே தனி வழியாக போதிக்காமல் இரண்டு வழிகளிலும் இருக்கும் உண்மையை உணர்த்துவதாக இருந்தன. ராமகிருஷ்ணரின் வழிகாட்டல் விவேகானந்தர் பக்தி ஞான மார்க்கங்களின் அவசியத்தை புரிந்து கொண்டார். விவேகானந்தர் ராமகிருஷ்ணரின் ஆன்மீக சக்தியினை ஆழ்ந்துணர்ந்தார். ராமகிருஷ்ணர் தனது காலை விவேகானந்தரின் நெஞ்சில் மீது வைத்து அந்த ஸ்பரிதத்தின் மூலம் மெய்யுணர்வை, அதாவது இறையை பற்றிய தெளிவை வழங்கினார். 1886ஆம் ஆண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மறைந்த பின் விவேகானந்தரும் மற்ற முதன்மை சீடர்களும் துறவிகளாயினர். பின்னர் 4 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றினார் விவேகானந்தர். கன்னியாகுமரி பயணம் விவேகானந்தரின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. கன்னியாகுமரி கடலில் உள்ள ஒரு பாறையின் மீது அமர்ந்து தியானம் செய்தார். அப்போதுதான் இந்தியாவின் முக்காலத்தையும் அறிந்து தாம் ஆற்ற வேண்டிய கடமையையும் உணர்ந்தார். அந்த பாறைதான் இப்பொழுது சுவாமி விவேகானந்தர் தியான மண்டபமாக விளங்குகின்றது.
1893 அமெரிக்காவின் உலக சமய மாநாட்டில் இந்து மதம் சார்பாக கலந்து கொண்டார் சுவாமி விவேகானந்தர். சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் அவர் ஆற்றிய சொற்பொழிவுகளுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. Sisters and brothers of America. It fills my heart with joy unspeakable to rise in response to the warm and cordial welcome which you have given us. I am proud to belong to a religion which has taught the world both tolerance and universal acceptance. இந்தியாவுக்கு திரும்பிய விவேகானந்தர் தம் உரையின் வழி இந்திய நாட்டு இளைஞர்களின் எழுச்சிக்கு வித்திட்டார். வலிமை, வீரியம், உடல் வளம், சிந்தனை வளம், கொள்கையில் உறுதி, துணிச்சல் ஆகிய பண்புகள் மிக்க இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், இந்த உலகை மாற்றி காட்டுகிறேன் என கூறிய விவேகானந்தர் இளைஞர்களின் ஆற்றலின் மீது பெரும் நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆயிரத்து 1902 ஜூலை திங்கள் 4ஆம் தேதி தமது 39வது வயதில் வேலூரில் சுவாமி விவேகானந்தர் இறைவனடி சேர்ந்தார். அவர் நிறுவிய ராமகிருஷ்ணர் மிஷனும் மடமும் இன்று உலகம் முழுவதும் கிளைகள் பரவி செயல்பட்டு வருகின்றனர். சுவாமி விவேகானந்தர் பிறந்த தினத்தை இந்திய அரசாங்கம் 1894 தேசிய இளைஞர் தினமாக அறிவித்தது.